இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பயம் எல்லாம் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வார் என்பதுதான். வேதம் கர்த்தர் உங்களுக்கு சகாயர் என்கிறது. எந்த மனிதரின் உதவியை விட கர்த்தரின் உதவி மிக பெரியதல்லவா? நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள். கடன் பிரச்சனையினால் வீட்டில் வந்து மிரட்டினாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை பற்றி போட்டு கொடுத்து உங்களை கீழே தள்ள பார்க்கிறார்களா? நீங்கள் செய்யாத தவறுகளை நீங்கள் செய்ததாக கூறி சதித்திட்டம் தீட்டுகிறார்களா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். குடும்பத்துக்குள், கணவன் மனைவிக்குள் இடையில் யாராவது பிரச்சனையை உண்டு பண்ணி குழப்புகிறார்களா? கணவனிடம் மனைவியை பற்றி, இல்லை மனைவியிடம் கணவனை பற்றி அவதூறாக சொல்லி குடும்பத்திற்குள் பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிக்க பார்க்கிறார்களா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். தாவீது கோலியாத்தை எதிர்க்கும் போது அவன் தந்தையோ சகோதரர்களோ சவுல் ராஜாவோ யாருமே உதவவில்லை. மாறாக தேவன் மட்டும்தான் உதவினார். அவர்கள் பயமுறுத்ததான் செய்தார்கள், என்கரேஜ் பண்ணவே இல்லை, உதவவில்லை. ஆனால் தாவீது தேவனை நம்பி மட்டும்தான் கோலியாத்தை எதிர்த்தான், ஜெயித்தான். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உதவ யாருமே இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். அதிசயமாய் உங்களை தேவன் சூழ்நிலைகளை மேற்கொள்ள செய்வார், பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த இந்த வசனத்திற்கு நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவங்க போகும்போதும் வரும்போதும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்தருங்க இயேசுப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி அப்பா அவர்களை சுகபத்திரமாய் நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. நிழல் போல் எங்கள் வாழ்க்கையில் வரீங்க இயேசுப்பா. நான் உன்னை விட்டு உலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கீங்க இயேசுப்பா. பரிசுத்த ஆவி எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் இயேசுப்பா. அம்மேன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தும் போது பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் அவர்களோடு இருந்தீங்க இயேசுப்பா. அதே மாதிரி இப்பொழுதும் அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க. எங்களுக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறீங்க இயேசுப்பா. எல்லா நேரங்களிலும் இயேசுப்பா, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அப்பா நீங்கள் எங்களோடு இருந்து அதை தப்பு வைக்கிறீங்க இயேசுப்பா. அம்மேன் ஸ்தோத்திர இயேசுப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க இயேசுப்பா. நீங்கள் எங்களுக்கு சகாயர்ப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்பட மாட்டேன். அம்மேன், இந்த வசனங்களுக்காக நன்றிப்பா, வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. அம்மேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் பயப்பட போகிறதில்லப்பா. எந்த மனுஷனும் அப்பா எங்களை தொடக்கூட முடியாதுப்பா. நீங்கள் எங்களுக்கு சகாயராக இருக்கும்போது தாவீது கோலியாத்தை எதிர்த்த மாதிரி எங்கள் முன்னாடி மலை மாதிரி நிற்கிற பிரச்சனைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுப்பா. ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறீங்க இயேசுப்பா. அந்த மலை போல் பிரச்சனை அப்பா தூசு போல் ஆக போகிறதுப்பா. ஒன்றுமில்லாமல் காணாமல் இருந்த இடம் தெரியாமல் ஆக போகிறமைக்காக நன்றி இயேசுப்பா. எங்கள் முன்னாடி நிற்கிற பிரச்சனை எதுவாராலும் இருக்கட்டும் இயேசுப்பா. நீங்கள் சர்வ வல்லவர்ப்பா, சகலத்தையும் படைத்தவர், சகலமும் உமக்கு கீழ்ப்படும்பா. அம்மேன், என்னோடு இன்று ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலை போன்ற பிரச்சனை அப்பா இன்றோடு காணாமல் போகிறமைக்காய் நன்றி இயேசுப்பா. அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசுகிறமைக்காய் நன்றி அப்பா.
அம்மேன் ஸ்தோத்திரம். எதை கண்டுப்பா பயந்து 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 இவ்வளவு நாட்களாக ஒடுங்கி போயிருந்தாங்களோப்பா, அந்த பிரச்சனை இன்று இல்லாமல் ஆகிறதுப்பா. இயேசுவின் நாமத்திலப்பா, சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் சிந்தின இரத்தத்தின் அதிகாரத்தில் சொல்கிறோம் இயேசுப்பா, இந்த மலை போன்ற பிரச்சனை ஒரு நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்று அது இல்லாமல் ஆகிறதுப்பா. அம்மேன் நன்றி இயேசுப்பா ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்க அப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் மந்திரம் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.